பல மாசங்களுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய சுவையான நெல்லிக்காய் தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 8 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் பிளெயின் மிளகாத்தூள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ, உங்களோட மிளகாத்தூள் எவ்வளோ காரமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 லிருந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கு நடுவில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து குக்கர்ல 3 லிருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வேக வச்சு எடுத்ததை பார்த்தாலே தெரியுது நமக்கு அது வந்து தனித்தனியா வந்துடுச்சு. இந்த தண்ணியை நீங்க ஏதாவது ஜூஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். மித்த நெல்லிக்காயை நான் விதையன்னைக்கு இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நீங்க வந்து ஒரு மிக்சியில போட்டு தண்ணி விடாம நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு போட்டு பொறிச்சுக்கோங்க. கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதை ரெடியா பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் இந்த சூடான எண்ணெயில போட்டு அதை வந்து கருகவே விடாதீங்க. உடனே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 லிருந்து 5 செகண்ட் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட போதும். அப்புறமா நம்ம பக்கத்துலேயே வச்சிருக்க விழுதை இதில் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ எண்ணெய், இந்த மசாலா, இந்த விழுது இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து ட்ரையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காவை நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சிருந்தாலும் நம்ம எதுக்கு இவ்வளோ எண்ணெய் விட்டு வதக்குறோம்னா அந்த நெல்லிக்காயில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை நம்ம எந்த அளவுக்கு எவாப்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காய் தொக்குங்கிறது பண்ண உடனே சாப்பிட்றத விட அதோட டேஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற பதார்த்தம். அதனால இதை வந்து நல்ல எண்ணெய் விட்டு இதில் இருக்க தண்ணியை வந்து எவ்வளோ நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ பதங்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது ரொம்ப நாளைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக அடி பிடிக்காமல் மிதமான தீயில தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெகுலராக. ஸோ இது மாதிரி இது சுருளை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க வெல்லத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை இப்போ நம்ம ஊற்றின புளியும் வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிருக்கோம், அந்த வாட்டர் கண்டென்ட்டும் எவாப்ரேட் ஆகணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை நான் வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் இதை ஜஸ்ட் அப்படியே வதங்க விடுங்க. அது வதங்க வதங்க குவான்டிட்டியும் குறையும், எண்ணெயும் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ அது வந்து எண்ணெயும் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அப்புறமா வந்து வானலில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது அப்படின்னு அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த கண்டெய்னரில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஷெல்ஃப் லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு எங்கள் அப்பாவோட சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.